இது ஜாஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய செய்திகள். உம்ரா விசா ஒரு மாதத்திலிருந்து 3 மாதங்கள் நீடிப்போ. அனைத்து நாடுகளைச் சேர்ந்த உம்ரா செய்பவர்களுக்கும் உம்ரா விசா ஒரு மாதத்திலிருந்து 3 மாதங்களுக்கு நீடிக்கப்படும் என்று ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் அறிவித்துள்ளது. தனது 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது அவர் இதனை அறிவித்திருப்பதுடன் உஸ்பெகிஸ்தான் ஜனாதிபதி ரஃபீஃபியாவின் விஜயத்தின் முடிவில் சவுதி அரேபியா அமைச்சர் வரவேற்றுள்ளார். 2 புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் மற்றும் பட்டத்து இளவரசர் பிரதான மந்திரி முகமது பின் சல்மான் ஆகியோரின் வாழ்த்துக்களையும் உஸ்பெகிஸ்தானுக்கு மேலும் வளர்ச்சியடையும் அதிபர் என்று கூறியிருக்கின்றார். குடியரசு கண்டு வரும் சீர்திருத்தங்களின் வெளிச்சத்தில் உஸ்பெகிஸ்தானின் செழிப்பை அவர்கள் வாழ்த்தியுள்ளனர். இந்த விஜயம் 2 நாடுகளுக்கிடையிலான புகழ்பெற்ற வரலாற்று உறவுகளின் விரிவாக்கம் என்றும் பல்வேறு துறைகளின் பல ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களை விளைவித்தது என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தங்கள் முதன்மை முறையாக ஹஜ் மற்றும் உம்ராவில் இருந்ததாகவும் இது இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களுக்கு சேவை செய்வதிலும் யாத்திரைகள் உம்ரா செய்பவர்களுக்கு நடைமுறைகளை எளிதாக்குவதிலும் தலைமையின் பெரும் முயற்சிகளை பிரதிபலிக்கின்றது. வைரஸ் தொற்று நோயை தொடர்ந்து தனித்ததை தொடர்ந்து அதிகாரிகள் யாத்திரைகளின் எண்ணிக்கை அதிகரித்த பின்னர் சமீபத்திய ஹஜ் பருவத்தில் சுமார் 12,000 உஸ்பெகிஸ்தான் யாத்திரைகள் பங்கேற்றுள்ளதாக அமைச்சர் இதன்போது அறிவித்திருந்தார். கடந்த 2 மாதங்களில் உஸ்பெகிஸ்தானில் 36,000 அதிகமானோர் உம்ரா செய்துள்ளதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் மதீனாவுக்கு சென்று அல் ரவுதா ஜெரீப் பிரார்த்தனை செய்து வந்ததாகவும் மதீனாவில் உள்ள மத மற்றும் வரலாற்று தலங்களுக்கு சென்றதாக சொல்லப்படுகின்றது. அல் அரேபியாவின் வருகையானது பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பை மேம்படுத்தல் 2 நாடுகளுக்கிடையிலான சிறப்பான உறவுகளை வளர்ப்பதனான வழிமுறைகளை குறித்து விவாதிக்க பல்வேறு அதிகாரிகளுடன் பல சந்திப்புகள் நடத்தப்பட்டிருக்கின்றது. பல்வேறு துறைகளில் 2 நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பை அதிகரிப்பதன் ஒரு பகுதியாகும் என்றும் ஆழமான வேரூன்றி இருதரப்பு உறவுகளை வலியுறுத்தும் என்றும் அமைச்சர் இதன்போது கூறியிருக்கின்றார். 2 நாடுகளுக்கிடையிலான விமானங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது உட்பட பல அம்சங்களில் கூட்டுக்குழுக்களின் செயல்பாடுகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் கூடுதலாக இதில் விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து சவுதி அரேபியாவின் இன்றைய தங்க நிலவரங்கள். 1 கிராம் 22 கராட் தங்க பவுனொன்றின் விலையானது இன்றைய நாளில் 184 ரூபாய் செல்கின்றது. 1 கிராம் 24 கராட் தங்கத்தின் பெறுமதிகள் 200 ரூபாய் செல்கின்றது. இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 20.94 கிட்டத்தட்ட 21 ரூபாய் செல்கின்றது. இலங்கை ரூபாவில் இன்றைய நாணய பெறுமதிகள் 96 ரூபாய் செல்கின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் சவுதி அரேபியாவில் வைரஸ் தொற்று நிலவரங்களை எடுத்து நோக்கினால் 156 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியாவின் சுகாதார அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. யனாசா தொழுகை அறிவிப்பு மற்றும் யனாசா அறிவித்தல். மதுரை மாவட்டம் வளையப்பட்டியைச் சேர்ந்த அப்துல்லா அவர்களுடைய மகனார் ஒலி முகமது அவர்கள் சவுதி அரேபியா ரியாத்தில் பணிபுரிந்து வந்தார். இவர் கடந்த வெள்ளிக்கிழமையன்று மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார். உறவுகள் நண்பர்கள் மூலம் இந்த விஷயத்தை ரியாத் மண்டலம் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் தலைவர் மிமிசல் நூர் முகமது அவர்களை தொடர்பு கொண்டு அறிவித்துள்ளார். உடனே களத்திலிறங்கிய இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் சமூக நலத்துறை செயலாளர் கொடிப்பள்ளம் சாதிக் பாசா, இணைச் செயலாளர் அருந்தாங்கி சித்திக் ரஹ்மான் மற்றும் மண்டல இணைச் செயலாளர் திருக்கோவிலூர் ஜெகீர் ஃபைக் இவர்களோடு இணைந்து பத்தாக்களை சேர்ந்த வசீம் மற்றும் ரஃபிக் ஆகியோர் இணைந்து விரைந்து செயல்பட்டு ஒலி முகமது அவர்களின் ஜனாசா அடக்கம் செய்வது தொடர்பான அனைத்து விஷயங்களையும் இந்திய தூதரக ஒத்துழைப்புடன் செய்து முடித்தனர். ஜனாசா நல்லடக்கம் 2ஆம் திகதி 10ஆம் மாதம் 2022 கடந்த ஞாயிற்றுக்கிழமை அல் ராஜி பள்ளியில் அசர் தொழுகையின் பிறகு யனாசா தொழுகையும் அதனைத் தொடர்ந்து நசீம் மையவாடியில் யனாசா நல்லடக்கம் நடைபெறும் என்பதை அறிவித்திருந்தார்கள். தகவல் சமூக நலத்துறை இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் ரியாத் மத்திய மண்டலம். சிறுமியை கொலை செய்த பணிப்பெண்ணுக்கு மரண தண்டனை. சவுதி அரேபியாவில்
எதியோப்பியாவைச் சேர்ந்த ஃபாத்திமா முகமது அஸ்ஃபாஃப் என்ற வீட்டு பணிப்பெண், சவுதி அரேபியாவைச் சேர்ந்த நஃபால் ஃபின்ஸ் ஜைத் அண்ட் பிசி என்ற 12 வயது சிறுமியை அவர் உறங்கிக் கொண்டிருந்த போது அவரது உடலில் பல்வேறு பகுதிகளில் பலமுறை கத்தியினால் கொத்தி கொலை செய்துள்ளார். பாதுகாப்பு அதிகாரிகள் கூறிய குற்றவாளி கைது செய்ததாகவும் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் விசாரணையின் முடிவில் அவர் குற்றம் செய்தது உறு செய்யப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பளித்திருந்தது. அதற்கு இணங்க ரியாத்தில் வைத்து அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. குழந்தைகளுக்கு தனி இருக்கை இல்லாவிட்டால் அபராதம். உங்கள் வாகனங்களில் குழந்தைகளுக்கு தனி இருக்கை இல்லாவிட்டால் 300 தொடக்கம் 500 ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று சவுதி அரேபியா பொது போக்குவரத்து துறையினர் அறிவித்துள்ளனர். ஆகவே சவுதி அரேபியாவில் சாரதிகளாக பணிபுரிவோர் இதனை விசேடமாக கவனத்தில் கொண்டு 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் முன் இருக்கையில் ஏற்றிச் சென்றால் வாகன ஓட்டுநருக்கு 500 தொடக்கம் 500 ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார்கள். இதனை விசேடமாக கருத்தில் கொண்டு செயற்படுங்கள். சவுதி அரேபியா வழிபாட்டாளர்கள் சென்று கொண்டிருந்த பேருந்து கவிழ்ந்து விபத்து, 27 பேர் மருத்துவமனையில் அனுமதி என்ற செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவின் புனித நகரமான மக்காவுக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதை அடுத்து அந்த பேருந்தில் பயணம் செய்து வந்த 27 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. சவுதி அரேபியாவின் மேற்கு நகரமான தைஃபில் 50 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த பேருந்து திடீரென விபத்துக்குள்ளானது. விபத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு 8 ஆம்புலன்ஸ் குழுக்கள் அனுப்பப்பட்டதாகவும் அங்கு 38 பேருக்கு மருத்துவ உதவி தேவைப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அவர்களில் 27 பேர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் பேருந்து விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து இன்னும் தெளிவான விசாரணைகள் மேற்கொள்ளவில்லை. ஆனால் இந்த விபத்து பேருந்து கவிழ்ந்து கிடந்ததாக சொல்லப்படுகின்றது. மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. சிசிடிவி கேமராக்கள் மற்றும் அருகிலிருந்த நண்பர்கள் உதவியுடன் விசாரணை தொடர்வதாக போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. தமிழால் இணைவோம். சர்வதேச புத்தக கண்காட்சி சவுதி அரேபியா ரியாத்தில் தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த புத்தக கண்காட்சியின் தனி சிறப்பாக இவ்வாண்டு தமிழ் புத்தகங்களும் இடம்பெற்றுள்ளது. இதில் தமிழ்நாடு NRTIA சார்பில் அதனை துணை பொறுப்பாளர் டாக்டர் சந்தோஷ், சவுதி அரேபியா ரியாத் மண்டலம் சார்பில் தலைவர் ஆயம்பாடி யாகிர் உசேன், ஒருங்கிணைப்பாளர் யனார்த்தனன், செயலாளர் சாமித்துறை, பொருளாளர் வெல்கம் ஆறுமுகம் மற்றும் அமைப்பின் உறுப்பினர் துணை செயலாளர் ராஜேந்திரன், இளைஞரணி தலைவர் அப்துல் ரஹ்மான், துணைத் தலைவர் வாசிம் ராஜா மற்றும் ஹோர்டன் ஜிக்கன் ராஜா மற்றும் அப்துல் ஹாதர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் சிறப்பாக கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர். தமிழ் மொழியை உலகரங்கில் எடுத்துச் செல்லும் பணி செய்து வரும் ஜிக்கந்தன்ஸ் பதிப்பகம் இணைந்து இந்த புத்தக கண்காட்சியை சிறப்பாக நடத்தி வருகின்றனர். தமிழை வளர்ப்போம். தமிழரின் பெருமை உலகரங்கில் எடுத்துச் செல்வோம். இதுபோன்ற புத்தக கண்காட்சிகளை தொடர்ந்தும் நடத்தி அனைவரும் முயல்வோம். வாழ்க தமிழ், வளர்க அதன் புகழ். BBC அரபு மொழி சேவைகள் இடைநிறுத்தம். பிரிட்டிஷ் கார்ப்பரேஷனின் கீழ் அரபு ரேடியோ ஒளிபரப்பை நிறுத்தியதாக BBC அறிவித்துள்ளனர். மறுசீரமைப்பு திட்டம், டிஜிட்டல் தளங்களுக்கான மாறுதல் ஆகியவற்றின் ஒரு பகுதியாக அரபு வானொலி ஒளிபரப்பை நிறுத்தியுள்ளதாக BBC நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக 382 பேர் பணி இழப்பதாக BBC தரப்பில் சொல்லப்படுகின்றது. BBC உலக செய்தி சேவை 40 மொழிகளில் ஒலிபரப்பப்படுகின்றது. உலகில் 36 கோடி மக்கள் ஒவ்வொரு வாரமும் அவற்றை பார்க்கின்றனர். BBC அரபு வானொலி ஜனவரி 3 1938 தொடங்கியது. 84 ஆண்டுகளுக்கு பிறகு மூடப்படுகின்றது. BBC அரபு வானொலி என்பது ஆங்கில மொழிகளுக்கு வெளியே BBC-யினால் தொடங்கப்பட்ட முதல் ஊடக சேவையாகும். இதன் மூலம் ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியாக 1938 துவங்கப்பட்ட அரபு மொழி சேவை தற்பொழுது 84 ஆண்டுகளின் பிறகு நிறுத்தப்படுகின்றது. இந்தியர் நல்வாழ்வு பேரவை புனித மக்கா மாநகரில் சமுதாய சொந்தங்களின் சங்கமம்.
கடந்த 24 திகதி இடம்பெற்றிருக்கின்றது ஃபாத்திமா சபரிமாலா சமூக ஆர்வலர் தமிழ்நாடு முஸ்லிம்களின் கடமைகள் என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கின்றது. பெண்களுக்கு தனியிட வசதிகளும் செய்யப்பட்டிருந்தது. அழைப்பில் மகிழ்வு ஏற்றனர் இந்தியர் நல்வாழ்வு பேரவை மற்றும் மக்கா தமிழ் சங்கம் புனித மக்கா மாநகரம். இவை கடந்த 24 திகதி இனிதே இடம்பெற்றிருக்கின்றன. நன்றி.